சேருங்க. ஹலோ எஃப்எம் 96.4 உங்களுக்காக விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி சாப்பாடு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அதே கஞ்சிதான். ஆ வாயா 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 வாயா. என்னையா ஸ்கூலு போலையா? உங்க மகன் இல்ல, அதான் ஸ்கூல் போகாம கட்டடி சுத்துறான். ஆமா ஆமா, நான் எல்லாம் அந்த காலத்துல வந்து எங்க ஐயா எத்தனையோ முறை தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு பார்த்தாரு, ஸ்கூலுக்கு போடா ஸ்கூலுக்கு போடான்னு. நான் தான் அதெல்லாம் பொருட்படுத்தாம அறியாத காரணமா அப்படியே இருந்துட்டேன். எங்க ஐயாவும் என்னை எத்தனையோ முறை தேத்தி பார்த்துட்டாரு. நான் தான் என் தலையெழுத்தேன்னு இந்த மண்ணை நம்பி வந்துட்டேன். நீ கஞ்சி குடு. இந்தாங்க இந்தா கஞ்சி குடிங்க. இந்தப்பா குடி. ஏதாவது நீங்க குடிங்க சமத்தா. மகனே பாண்டி,
நமக்கு வந்து நம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் படிக்கலைனாலும் படிக்காத பிள்ளைகளை படிக்க வச்சு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமா, கல்வி கூடங்கள் கட்டி கொடுத்தாரு. அது மட்டுமா, அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த இந்த மண்ணில் நான் விவசாயத்தை பார்த்துட்டு படிக்காதவனாக போயிட்டேன். இந்த விவசாயத்தில் படித்தவனா முட்டாளாக தான் இருக்கான். படிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ஏதோதோ துறைக்கு போகிறான், வெளிநாட்டுக்கு போகிறான்றான். ஆனால் நீ படிச்சுட்டு வந்து நம்ம விவசாயத்துக்கு பிரயோஜனமா? அந்த விவசாயத்தை கட்டி காக்கிறடா. பாப்பியாடா ஐயா, கட்டி காப்பாத்துவியா? செய்வியாப்பா? அப்துல் கலாம் போல படிச்சுட்டு இந்த நாட்டையும் இந்த விவசாயத்தையும் நீ தானே ஐயா காப்பாத்தணும். என்னப்பா கம்மாயில தண்ணியே வரலையா? ஆமாண்ணே, தண்ணியே வரலண்ணே. என்ன பண்றது கண்ணே? மழையா பெஞ்சது கன்னடகால, மழையா பெஞ்சு காவிரியில தண்ணியா ஓடுது, தண்ணியா ஓடி அங்க இருக்கிற அணைகள் எல்லாம் நிறைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? காவிரி படுகையில இருக்கிறது அஞ்சே அஞ்சு அணைதான். அந்த அஞ்சு அணையும் ரொம்பி இப்படியாப்பட்ட மழை தண்ணி காவிரியில வெள்ளக்காடா பெருகி போச்சாண்டா. இப்படி எல்லாம் நடக்குதான்? கேரளாவே முழுகி போச்சாம. அப்படியானே? அப்படி ஒரு மழையா? அந்த மழை பெஞ்சு அந்த ஊர்ல ஒரு பகுதியே அழிஞ்சு போச்சான். ஐயோ, அப்படி தண்ணியா போச்சாங்க இருப்பா. ஓஹோ. ஆனா நம்ம நாட்டுல எத்தனை அரசியல்வாதி வந்தாலும் அந்த புண்ணியவான் காமராஜர் போன பிறகு ஒருத்தருக்கு கூட அதை பத்தி நினைச்சு பார்க்க நேரம் இல்ல கருப்பா. சரியா சொன்னீங்கண்ணே. தமிழ்நாட்டோட வாழ்வாதாரமே வந்து தண்ணி தான். ஆமாண்ணே ஆமாண்ணே. நம்ம தமிழ்நாட்டோட முதுகெலும்பே விவசாயிகள் தான் கருப்பா. அது தெரியல. அப்படியாப்பட்ட விவசாயத்தை பத்தி நினைச்சு பார்ப்பதற்கு அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்து யாருமே வரலையே கருப்பா. அப்படியான விஷயம்? பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்து யாருக்குமே அந்த எண்ணமே இல்லையா கருப்பா? அப்படியானே? நல்ல சிந்தனை கூட இல்லையே. இனிமேலும் இது போல காமராஜர் போல பெருந்தலைவர் எப்பதான் வருவாரு? அப்படியான விஷயம். அப்ப இனிமே நமக்கு தண்ணியே வராதா? தண்ணி எல்லாம் எது வராது கருப்பா. தண்ணிய வாய்க்கால திறந்து விட்டுட்டாங்களாம். அச்சோ, என்ன பண்றது? திறந்து விடுறதுன்னா எப்போ திறந்து விட்டுருக்கலாம். என்ன பண்றது? யாருக்குமே இந்த விவசாயத்தை கவனிக்க நேரமே இல்லை. இவங்கெல்லாம் தாம் பதவியை காப்பாத்திக்கத்தான் கருப்பா நேரம். ஏதேதோ அவங்களுக்கு நினப்பு இருக்கு. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தான் நினைக்கிறாங்க. தவிர நம்மளை போல மக்கள் மேல கொஞ்சம் கூட கவலையில கருப்பா. ஏதோ வராங்க, நாம ஓட்டு போடுறோம், ஓட்டு வாங்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, நம்ம மறந்து அப்படியே போயிடுறாங்க. ஆமாண்ணே, இனிமே நாம உஷாரா இருக்கணும். ஆமாண்டா கருப்பா, நான் கூட ஒரு தப்பு பண்ணிட்டு கருப்பா. அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? யாரோ ஒருத்தர் 100 ரூபா கொடுத்துட்டாங்கண்ணே, அதுக்காகத்தான் நானும் ஓட்டு போட்டேன். அப்படியாண்ணே, இனிமே நாம அந்த தப்ப பண்ணவே கூடாது. சரிண்ணே சரிண்ணே. யாரு ரொம்ப நல்லவங்களோ அவங்களதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? புரியுது. போடுறது முக்கியமானது, அது நம்மளோட உரிமை. இனி அந்த தவறை நாம பண்ணவே கூடாது. யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத காமராஜர் பால நல்ல தலைவர் யாரோ அவங்களதான் தேர்ந்தெடுத்து ஓட்டு பண்ண கருப்பா. அப்படியே செய்யலானே. இனி தமிழகத்துல இது போல தவறெல்லாம் நடக்க கூடாதுன்னா அணைகள் எல்லாம் கட்டணும், ஆறு எல்லாம் தூர் வாரணும். அதனால இனிமே நாம தான் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அப்படியே செய்யலாம். நாம நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாதா நம்ம ஊருக்கெல்லாம் தண்ணி வரும். நீ சொன்ன போல கருப்பா, நானும் செய்தில பாத்தங்க கருப்பா, காவேரியில அவ்வளோ தண்ணியா போச்சாம. அப்படி போற தண்ணிய தூரு வாரி திருப்பி விட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் காலாகாலத்துல தண்ணியா வந்திருக்கு கருப்பா. ஆமாண்ணே ஆமாண்ணே. புரியுதா இல்லையா? புரியுதுண்ணே. அதனால நமக்கு எப்போ நல்ல நேரம் வருமோ தெரியல, நமக்கு நல்ல தலைவர் எப்ப கிடைப்பாருனே தெரியல கருப்பா. புரியுதா இல்லையா? நல்லா புரியுதுண்ணே. எப்போ நமக்கு நல்ல நேரம் வரும், நல்ல தலைவர் வருவாருன்னு நமக்கே தெரியலையே கருப்பா. அப்படியான விஷயம். எப்போ நமக்கு இது போல காமராஜர் போல ஒரு நல்ல தலைவர் நமக்கு எல்லாம் கிடைப்பாரோ? நீங்க காமராஜரை பத்தி பேசணும்னு மழையே பெய்யுதுண்ணே. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசும் பொழுதே மழை வருது.
காமராஜரை போல் நாம் நல்ல ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தால் தென்னக நதிகள் இணைக்கப்பட்டிருக்கும், லஞ்ச லாவண்யம் ஒழிக்கப்பட்டிருக்கும், விவசாயிகள் தற்கொலை தடுக்கப்பட்டிருக்கும். இதுபோல் ஒரு பெருந்தலைவரை தமிழகமும் தமிழக மக்களும் மீண்டும் எப்பொழுது காண்பார்களோ? வணக்கம்.